அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரீம் ஒர்க் அச்சீவ் சேனல். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நார்மலாக இருக்கிற வெட்லாண்டுக்கும் ராம்சார் சைட்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஒருவேளை ராம்சார் சைட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியலை, அதாவது ராம்சார் கன்வென்ஷனாக என்னன்னு தெரியலனா, அந்த ஷார்ட்ஸோடைய லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை ஒரு டைம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். எதுக்காக நான் இந்த ராம்சார் சைட்ஸை பற்றி இவ்வளோ வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 75th இயர் ஆஃப் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸை நம்ம கொண்டாடியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 75 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே இந்த மாதிரியான நம்பர்ஸ் 25, 75, 50, 100, 125, 150 இந்த நம்பர்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அதனால தான் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், நோட்ஸாகவே கொடுத்துருந்துருப்பேன், பட் எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ராம்சார் சைட்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2471 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ராம்சார் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு வெட்லாண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பி ஏரியா, மார்ஷி ஏரியா, மேன்க்ரூவ்ஸ், இதெல்லாம் நம்ம வெட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சது பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. அதே நம்ம ராம்சார் சைட்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது சில க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 9 க்ரைட்டீரியா இருக்குது. அந்த 9 க்ரைட்டீரியாவை குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ குரூப் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வெட்லாண்டுடைய டைப்பை வச்சு, அது ஒரு ரேராக யூனிக்காக ரெப்ரசன்டேட்டிவ் வெட்லாண்டாக இருக்கணும். அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த வெட்லாண்ட் வந்து நேச்சுரலாகவோ இல்லை நியர் நேச்சுரல் வெட்லாண்டாக இருக்கணும், அது ஒரு யூனிக்கான இல்லைனா ரேரான இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் வெட்லாண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் குரூப் பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுற வெட்லாண்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்பீஷீஸ் அண்ட் எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டிஸை வச்சு வெட்லாண்ட்ஸோட க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் க்ரைட்டீரியா. ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வெட்லாண்டு இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ட்னு எப்போ சொல்லுவாங்கன்னா ஒருவேளை அங்கே இருக்கிற தட் இஸ் என்டேஞ்சர்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு வல்னரபிள் ஆர் த்ரெட்டன்ட் எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த வெட்லாண்டை வந்து வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ராம்சார் இல்லைனா ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது இதில் செகண்ட் ஒன் மொத்தமாக தேர்ட் க்ரைட்டீரியா. ஸோ தேர்ட் க்ரைட்டீரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பிளான்ட்டோ அனிமல் ஸ்பீஷீஸோ அங்கே இருக்கிற அந்த பயோஜியோகிராஃபிக் ரீஜியனில் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக முக்கியமானதாக இருக்கும். அப்படி அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டோ அனிமல் ஸ்பீஷீஸோ இருந்துச்சுன்னா அதையும் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் க்ரைட்டீரியா, நம்ம மொத்தமாகவே 4th க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ ஃபோர்த் க்ரைட்டீரியன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ பிளான் ஸ்பீஷீஸோ ஒரு அனிமல் ஸ்பீஷீஸோ அதோடைய லைஃப் சைக்கிளோ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ரெஃப்யூஜாக இருந்துச்சுன்னா ஒரு அடைக்கலமான நிலமாக இருந்துச்சுன்னா அந்த சதுப்பு நிலம் இருந்துச்சுன்னா அதையும் ராம்சார் சைட் ஆர் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன க்ரைட்டீரியா நம்ம பார்க்க போகிறோன்னா இது ஆக்சுவலாக எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கோன்னா வாட்டர் பேர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து 4 க்ரைட்டீரியன் பார்த்துட்டோம், இப்போ 5th க்ரைட்டீரியா பார்க்க போகிறோம். ஸோ 5th க்ரைட்டீரியன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெகுலராக அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வாட்டர் பேர்ட்ஸையாவது அது சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெட்லாண்டை ராம்சார் சைட்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெகுலர்லி இஃப் இட் சப்போர்ட்ஸ் 1% ஆஃப் தி வாட்டர் பேர்ட்ஸ் அதில் ஸ்பீஷீஸோ இல்லை சப்ஸ்பீஷீஸையோ அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதையும் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம வாட்டர் பேர்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம், இப்போ ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்ரைட்டீரியா பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 7th க்ரைட்டீரியா. ஸோ அந்த வெட்லாண்டு ஒரு இண்டிஜினஸாக இருக்கிற ஃபிஷ் ஸ்பீஷீஸோ இல்லை சப்ஸ்பீஷீஸோ இல்லை ஃபேமிலியோ சப்போர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவோம். 8th க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தோன்னா
ஸோ அந்த வெட்லேண்டு வந்து ஃபுட் ஃபார் ஸ்பீஷஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா அது ஒரு ஸ்பானிங் கிரவுண்டாக இருக்கணும், இல்லைனா நர்சரியாக இருக்கணும், இல்லைனா ஒரு மைக்ரேஷன் பாத்தாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெட்லேண்டு அந்த வெட்லேண்டை வந்து ராம்சார் சைட் ஆர் வெட்லேண்ட் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் க்ரைட்டீரியன், இது வந்து அதர் டாக்ஸாக பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அதாவது வேறு ஸ்பீஷீஸை வச்சு சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் ஏவியன் ஸ்பீஷீஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதாவது அந்த வெட்லேண்டு ரெகுலராக 1% ஆஃப் த வெட்லேண்ட் டிபெண்ட் நான் ஏவியன் ஸ்பீஷீஸை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த வெட்லேண்டும் ராம்சார் சைட் ஆர் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏவியன்னா அது குரோக்கடைல் மாதிரி கூட இருக்கலாம், ஓகே, பேர்ட்ஸ் மாதிரி இல்லாமல், அதை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 9 க்ரைட்டீரியா விச் டிசைட்ஸ் த ராம்சார் சைட் ஆர் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரான அந்த வெட்லேண்ட்ஸ் பற்றி நிறையா ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ட்ரீம் ஒர்க் அச்சீவ் சேனல் அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு த நீடட் ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Be grateful to what you have now and it will give you abundance. நன்றி, வணக்கம்.